அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அனைவருக்கும் குட் நியூஸ். மகளிர் உரிமை தொகையில் தற்போது புதிய மாற்றங்கள். உங்களோட வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வந்து விட்டதா? உங்களுக்கு வரவில்லை என்றால் என்ன செய்வது? இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கண்டிப்பாக அனைவருடைய வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வர வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும், அதாவது முதல் கட்டமாக குறிப்பிட்ட வங்கிகளுக்கு மட்டும் ரூபாய் 1000 இன்றைய நாட்கள் முதல் கொடுக்கப்பட்டு வராங்க. ஆகையால் உங்களுடைய வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வந்து விட்டதா அப்படின்னா உடனே செக் பண்ணி பாருங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு வந்து மெசேஜ் 10 பைசா வரல, 1 ரூபாய் மெசேஜ் வரல, ஆனால் எனக்கு ரூபாய் 1000 வருமா வராதா அப்படின்னோ நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது அப்படின்னோ மெசேஜ் முதல் கட்டமாக அனுப்பப்படும். அந்த மெசேஜ் வந்தாலே உங்களுக்கு ரூபாய் 1000 கண்டிப்பாக வரவு வைக்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எதற்கு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கொடுக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் 14ஆம் தேதி எதற்கு கொடுக்கப்பட்டாங்க அப்படின்னோ நீங்க நிறைய பேர் வந்து யோசிச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆன நாளை நாட்களுக்குள்ள அனைவருடைய வங்கி கணக்கில் கட்டாயம் ரூபாய் 1000 கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசு கட்டாயம் வலியுறுத்தி வந்துள்ளது. இதன் காரணமாக தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கூற்றுப்படி நாளை நாட்கள் முதல் கட்டாயம் அனைவருக்கும் வழங்கப்படும். முதல் கட்டமாக குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டு வராங்க. செப்டம்பர் மாதத்திற்கான உரிமை தொகை கொடுக்கப்பட்டு வராங்க. இதன்படி பார்க்கும்போது இன்றைய நாட்கள் உங்களுக்கு ரூபாய் 1000 வரவில்லை என்று நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாளை நாட்களும் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நாளை வரவில்லை என்றாலும் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ள அனைவருடைய வங்கி கணக்கில் கட்டாயம் ரூபாய் 1000 கொண்டு சேர்க்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நாளை நாட்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் நாளை காஞ்சிபுரத்தில் நடைபெறும் விழாவில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். உங்களோட மொபைலில் கண்டிப்பாக 10 பைசா எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா கவலை கிடையாது. 1 ரூபாய் மெசேஜ் வந்தாலும் கவலை கிடையாது. அப்படி வரவில்லை என்றாலும் கவலை கிடையாது. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 5 நாட்களில் கட்டாயம் ரூபாய் 1000 வரவு வைக்கப்படும். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. குறிப்பாக 1 கோடியே 65 லட்சத்தில் உங்களுக்கு 1 கோடியே 6 லட்சம் பேருக்கு மட்டும்தான் இந்த உரிமை தொகை கொடுக்கப்படும். ஆனால் மீதமுள்ள நபர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட மாட்டாது. அதற்கு காரணமும் உங்களுக்கு மொபைலில் கண்டிப்பாக ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் என அறிவிக்கப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக உங்களுக்கு ரூபே கார்டு வழங்கப்பட உள்ளது. அதாவது ரூபே ஏடிஎம் கார்டு வழங்கப்பட உள்ளது. இந்த ரூபே ஏடிஎம் கார்டை நீங்கள் ரேஷன் கடைகளில் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் மற்ற இடங்களில் பெற்றுக்கொள்ள முடியாது. ரேஷன் கடைகளில் உங்களுடைய ரேஷன் கடைகளில் மட்டும்தான் உங்களோட ரேஷன் கார்டை காண்பித்து நீங்கள் இந்த ரூபே கார்டை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மெசேஜ் வந்தால் கண்டிப்பாக 1000 ரூபாய் வழங்கப்பட மாட்டாது. உங்களுக்கு பெறப்பட்டுள்ளது அப்படின்னு மெசேஜ் வந்துச்சுன்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்குள்ள ரூபாய் 1000 தமிழக அரசு உங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும்னு தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள். முதல் கட்டமாக செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியான இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட வங்கிகளுக்கு மட்டும் நேரடியாக கொடுக்கப்பட்டு வராங்கள். நன்றி, வணக்கம்.